ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், ஏழை குடும்பத்தினருக்கு கல்வி மருத்துவம் உதவி என பல்வேறு சமுதாயம் சார்ந்த சேவை பணிகளை முழுக்க பெண்கள் அமைப்பாக செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் பெண்டா லேடு சர்க்கிள் 37 செய்து வருவதாக அதன் நிர்வாகிகள் கோவையில் தெரிவித்தனர். எல்ஏசி இந்தியா என்று அழைக்கப்படும் லேடு சர்க்கிள் இந்தியா அமைப்பு சமூக நலன் சார்ந்த பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 150 கிளை அமைப்புகளுடன் சுமார் 1800 உறுப்பினர்களை கொண்டு பெண்கள் அமைப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இதன் கீழ் செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் பெண்டா லேடு சர்க்கிள் 37 மற்றும் கெலமாரம் பிரசாந்தி அகாடமி இணைந்து கோவை அவினாசி சாலை சுகுணா மண்டபத்தில் நடைபெற்று வரும் கோக்லாம் கண்காட்சி அரங்கில் ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க சமுதாய சேவை சிந்தனையுடன் துவங்கப்பட்டுள்ள இதை குறித்து கோயம்புத்தூர் பெண்டா லேடு சர்க்கிள் 37 தலைவர் சர்க்கிளர் சீத்தல் போவனி மற்றும் துணைத் தலைவர் சர்க்கிளர் காதம்பரி ஆகியோர் பேசினர். கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் சமுதாய சேவை செய்யும் நோக்கத்தில் இந்த அமைப்பு செயல்படுவதாகவும், குறிப்பாக சமூகத்தில் பின்தங்கிய ஏழை குடும்பத்தினருக்கு கல்வி மருத்துவம் போன்ற தேவைகளுக்கு உதவிகள் செய்வது, அரசு பள்ளியில் சேதமடைந்த வகுப்பு கட்டிடங்கள் கட்டி கொடுப்பது, இளம் தலைமுறை மாணவ மாணவிகளுக்கிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மரங்கள் நடுவது என சமுதாயம் சார்ந்த பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர். இந்த ஸ்டால் வாயிலாக கிடைக்கும் லாபத்தை ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதாக தெரிவித்தனர். வணக்கம், நம்ம பேர் சர்க்கிளர் ஷீதல் பவானி. நான் கோயம்புத்தூர் பெண்டா லேடிஸ் சர்க்கிள் 37 ஓட பாட்டு இருக்க, அது மெயின் ஆர்கனைசேஷன் இருக்க லேடிஸ் சர்க்கிள் இந்தியா. வணக்கம், நான் காதம்பரி. நானும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியாவோட கோயம்புத்தூர் பெண்டா லேடிஸ் சர்க்கிள் 37 பார்ட். நாங்கள் ஒரு நான் பாலிட்டிக்கல் நான் செக்ரட்டேரியன் ஆர்கனைசேஷன். இந்த சங்கம் என்ன பண்ணுதுன்னா, இது மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரமோட் பண்ணுறது, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, எங்கே முடியுமோ, என்ன கம்யூனிட்டி சர்வீஸ் முடியுமோ, ஸ்பெஷலாக மெயின்லி எஜுகேஷன், என்ன எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, நல்ல என்வாயன்மெண்ட்டில் ஸ்கூல் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கிளாஸ் ரூம் பில்ட் பண்ணுறது, டாய்லெட் பிளாக்ஸ், வாட்டர் சப்ளை, இதை தவிர்த்து எங்கெல்லாம் ஹெல்த் கேரில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா எனி மெடிக்கல் சர்வீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது பண்ணுறது எல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து வி ஆர் ஹேவிங் அ ஸ்டால் கோக்லாமில், வி ஒரு ஸ்டால் வச்சுருக்கோம். இதில் வந்து எங்களோட கௌமாரம் பிரசாந்தி அகாடமி, இதில் வந்து இவங்க ஸ்பெஷலி சேலஞ்ச் பசங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கள டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ப்ளஸ் டே டு டே நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு என்ன எப்படிலாம் ட்ரெயின் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தீபாவளி ரிலேட்டட் அப்புறம் ஐட்டம்ஸ் ப்ளஸ் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் கோக்லாம் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ தட் இவங்க ஒரு ஸ்டால் வச்சுட்டு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சப்போர்ட், எனி சப்போர்ட் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுங்களோ ஒரு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி ப்ரொசீடிங்ஸ் கோ ஃபார் சேரிட்டி. அதை என்ன செல் பண்ணுறோம் அது எல்லாமே அமௌண்ட் சேரிட்டி இல்லாத போட்டுறியா? தேங்க்யூ.